இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்கூடையும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் தான் பார்க்க போறோம் எப்பயுமே ஒரே மாதிரியே சாம்பார் சட்னி அப்படின்னு சாப்பிடாம ரொம்ப வித்தியாசமா கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா நம்ம வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம் சரி வாங்க இந்த கடப்பா எப்படி செய்யலாம்னு சட்டுன்னு பாத்திரலாம் மசாலா பொருள் எல்லாமே அரைச்சிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டு சில் தேங்காய் உங்க கை நிறைய எடுத்தீங்கன்னா கை நிறைய இருக்குங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு பல் பூண்டு இது வந்து ஃபிளேவருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் அப்புறம் காரத்துக்கு குட்டியா இருக்கு நாலு பச்சை மிளகாய் எடுத்து பெருசா இருந்தது அப்படின்னா ரெண்டு எடுத்துக்கங்க காரம் கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் ஃபிளேவருக்காக சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து புதினா எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்ப என்ன பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வந்து தண்ணி சேர்த்துட்டு நைஸ் பேஸ்ட் ங்க ஏற்கனவே வந்து பாசி பருப்ப வந்து வேக வச்சு வச்சிருக்கிறேன் அதோடைய ஒரு உருளைக்கிழங்கையும் நல்லா கழுவிட்டு ஸ்கின் வந்து வேக போட்டாச்சு இனிமேல் அதை மட்டும் தனியா எடுத்து உரிச்சு வச்சிடலாம் பாசி பருப்ப நல்லா மசிச்சு விட்டுருங்க அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி எல்லாம் ஒரு இன்ச் அளவுக்கு பட்ட ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமா தேவை அப்படின்னா இப்பயே கூடுதலாக இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட நீங்க சேர்த்துக்கங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் ப்ரவுன் கலர்ல வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு ஏற்கனவே நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட் அப்போ சேர்த்துக்கலாம் இதுல இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பச்சை வாசனை now

நல்லா மசிச்சுக்கலாம் மசிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கங்க நம்ம பருப்பு தேங்காய் இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா திக்காகும் அதனால் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்களேன் இந்த ஃபார்மில் இருக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் இன்னும் கொஞ்சமே தண்ணியும் சேர்த்தாச்சு இது கலருக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் இப்போதைக்கு நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் இதுக்கு எவ்வளோ உப்பு செலவாகும் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு செலவாகுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா கொய் வந்துட்டு பச்சை வாசனை எல்லாமே போயிடணும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்து சேர்த்தாச்சு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பாருங்களா இந்த ஃபார்ம்ல இருக்கு நல்லா கொதிச்சிட்டு நுரத்தங்க வரும்போது தான் அதை நம்ம ஆஃப் பண்ணணும் இல்லைன்னா பச்சை ஸ்மெல் அடிக்கும் அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க திக்காக இருக்கும் இருக்க இருக்க திக்காகும் அதனால நல்லா நிறைய எவ்வளோ தண்ணி ஊற்ற முடியுமோ அந்த அளவு ஊற்றிக்கங்க நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இருக்கணும் பாருங்களேன் ரெடி ஆயிடுச்சு நல்லா கமகமண்ணு சூப்பராக ஸ்மெல் வந்துட்டு ஆஃப் பண்ணும்போது மேல ஆப்பில் அப்படியே ரெண்டு கருவேப்பிலை நீங்கள் அப்படியே கிள்ளி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக ரொம்ப நல்லா இருக்கும் கூடுதலாக ரெண்டு இட்லி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குடையுமே இதை வச்சு சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்களுக்கு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை